பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தியானத்துக்கு ஆதாரமாக பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15-16 இப்படியாய் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 Peter 1:15-16. But as he who called you is holy, you also be holy in all your conduct, because it is written, be holy for I am holy. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? அதற்காகத்தான் அவர் ஒரு மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்து மனிதனை பரிசுத்தம் பண்ணும்படி சிலுவையில ரத்தத்தை சிந்தி, அவர் சிந்தின ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தம் பண்ணினார். அவர் கொடுத்த அற்புதமான ஜீவ வார்த்தைகளினால் நம்மை பரிசுத்தமாக்கினார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தினால் உங்களை பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறார். ஆம், ஒவ்வொரு முறையும் தேவ பிரசன்னத்துக்கு போகும் பொழுது நாம் தேவனை பார்த்து செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல என்னையும் நீர் பரிசுத்தமாக்கும், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோம். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயம் நம்மை தமது இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அந்த பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க அவருடைய வார்த்தையையும் அவருடைய தூய ஆவியையும் நமக்கு கொடுப்பார். அவருடைய வார்த்தை நமக்குள் வரும் பொழுது, அவருடைய தூய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் அவரை போல பரிசுத்தமாய் வாழும் ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:48 இப்படியாய் சொல்கிறது, ஆகையால் பரலோகத்திருக்கிறவங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். Matthew 5:48. Therefore you shall be perfect just as your father in heaven is perfect. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், என்னைப் போல பரிசுத்தமாயிருங்கள். மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார், என்னைப் போல பூரண சர்க்குணராயிருங்கள். பெர்ஃபெக்ட் என்று எழுதியிருக்கிறது. எந்த காரியத்தில் அவர் அப்படி சொல்லுகிறார்? நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்த போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அல்லவா? அப்படியே நாமும் மற்றவர்களின் குறைகளை குற்றங்களை மன்னிக்கும் பொழுது நாமும் தேவனைப் போல ஒரு பூரண சர்க்குணராய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் உம்மைப் போல வாழ எனக்கு கிருபை தாரும், அதற்காக என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், உம்முடைய வார்த்தையினால் என்னை ஒவ்வொரு நாளும் நிரப்பும் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் நாமும் கூட மற்றவருடைய குறைகளை பாவங்களை மன்னிப்போம், மன்னித்து அன்பு கூறுவோம். அப்பொழுது தேவனைப் போல நம்முடைய சுபாவங்கள் மாறும். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மை போல ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் மனிதனாய் பூமிக்கு வந்து அன்பு என்ன என்று எங்களுக்கு சிலுவையிலே காண்பித்தீர், பரிசுத்தம் என்ன என்று சிலுவையிலே காண்பித்தீர். நீர் பூமியில் இருந்த பொழுது ஒரு வார்த்தையை சொன்னீர், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த கூடுமா என்று நீர் கேட்டீரப்பா. அவ்வளவு பரிசுத்தோடு உண்மையோடு நீர் வாழ்ந்தீரே, எங்களுக்கும் அந்த கிருபையை உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ரத்தத்தினால் ஆவியினால் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீரும் மற்றவர்களை மன்னித்து அந்த மன்னிப்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே அப்பா. நாங்களும் உம்மை போல எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்கள் துரோகம் செய்தவர்களை மன்னித்து உம்மை போல வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.